கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியேன் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 68:3 வசனம், நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். நேற்றைய தினத்திலே தேவன் எழுந்தருளும் பொழுது சத்துருக்கள் சிதறண்டு ஓடி போவார்கள் என்று வாசித்தோம். அதே போல் 2 வசனத்திலும் அவர்கள் எப்படி அவர்கள் தேவனுக்கு முன்பாக அழிந்து போவார்கள் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். கர்த்தருக்கு விரோதமானவர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்வார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் எழுந்தருளியிருக்கும் பொழுது அவன் நீதிமானாக காணப்படுகிறான். அவனை கர்த்தர் சந்தோஷப்படுத்துகிறார், அவனை கர்த்தர் மகிழ்ச்சி அடைமடி செய்கிறார். அவன் மகிழ்ந்து களிகூறுவான், ஆனந்த சந்தோஷத்தையும் அவன் பெற்றுக்கொள்வான். ஆகவே நீதிமானாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்தருளும்படி நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நிச்சயம் இந்த வார்த்தையின்படியே உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பான இயேசப்பா, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீதிமான்களாக நீர் அப்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்கள் வாழ்க்கையிலே ஆனந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இதை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.